ஹாய் காய்ஸ், நம்ம இன்னைக்கு அமேசான் லாஜிஸ்டிக்கோட கம்ப்ளீட்டான ஃப்ரான்ச்சைசி டீடைல்ஸ் தான் நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அந்த மாதிரி இங்கே வந்து நான் டேரெக்டாக அவங்கக்கிட்ட அப்ரோச் பண்ணி அவங்களே எனக்கு வந்து இதோட கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதோட எல்லா PDF அந்த எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம், நம்ம வந்து இதுக்காக நம்ம வந்து ஒர்க்கர்ஸ் வந்து நம்ம வந்து அலோகேட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம எவ்வளோ சேலரி கொடுக்க போகிறோம், நம்ம எவ்வளோ ரெண்ட் பே பண்ண போகிறோம், தென் நம்மளுக்கு எல்லாத்தோட எக்ஸ்பென்சஸும் போக நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இதை பற்றின கம்ப்ளீட்டான நாலேஜ் கிடைக்கும். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எப்படிதானோ ஐ மஷ்ரஃப். வாங்க நம்ம வீடியோ இப்போ தான் இப்போ இந்த அமேசான் லாஜிஸ்டிக் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அமேசானோட இ காமர்ஸ் வெப்சைட் இருக்கும், அதில் ஆர்டர் பண்ணுற ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து இப்போ ஒரு பர்டிகுலராக ஒரு ஏரியாவில் வந்து நம்ம வந்து ஃப்ரான்சைஸ் எடுக்கிறோம் அப்படின்னா ஆர்டர் பண்ணுற ப்ராடக்ட் வந்து நம்மளோட ஹப்புக்கு வந்து வரும். இப்போ நம்ம வந்து இப்போ ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் வந்து இதை வந்து ஃப்ரான்சைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்தியாவுக்குள்ளே எங்கே வந்து ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஹப்புக்கு வந்து போவோம். தென் அந்த ஹப்பில் இருந்து அதோட சிட்டி என்ன சிட்டியில் வந்து அந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறாங்களோ அங்கே ஒரு ஹப் இருக்கும், அங்கே வந்து போய் அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து டெலிவரி ஆகும். இப்போது இந்த ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அமேசான்க்கு வந்து அந்த ஆர்டர் போகும், அவங்க வந்து அந்த ப்ராடக்டை வந்து நம்ம ஹப்புக்கு வந்து டெலிவரி பண்ணுவாங்க, நம்ம ஹப்பில் இருந்து நம்ம போய் கஸ்டமருக்கு கொண்டு போய் டெலிவரி பண்ணுவோம். இதுதான் அமேசான் லாஜிஸ்டிக்கோட பேசிக்கான டீட்டெயில்ஸ். இப்போது இது மூலம் இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இதோட ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோனா 1 lakh கிட்ட வருது, ப்ளஸ் 18% GST சொல்கிறாங்க. இதை வந்து டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒன்ஸ் நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட போய் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து 1 lakh ரூபாய் கொடுத்து நம்ம இதை வந்து டெபாசிட் பண்ணுறோம், இது மூலியமாக நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது நம்ம ஒரு மாதத்துக்கு 50,000 ரூபாயிலேருந்து 1 lakh ரூபாய் வரையும் இது மூலியமாக நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து பெற முடியும். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பார்சலுக்கு வந்து நம்ம டெலிவரி பண்ணுறதுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 to 22 rupees வந்து தான் கொடுக்குறாங்க. ஏன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸாக இருக்குது, இதில் எப்படி நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போது நம்ம வந்து இந்த லாஜிஸ்டிக் எடுத்தக்கப்புறம் ஒரு 5 பேரை வந்து ஹையர் பண்ணுறோம், டெலிவரி பாய் வந்து ஒரு 5 பேர் வந்து ஹையர் பண்ணுறோம், ஓகேவா? இப்போது 5 பேருக்குமே ஒரு மாதத்துக்கு 15,000 ரூபாய் சேலரி, 15,000 salary. அப்போ வந்து மாதம் நம்ம வந்து எவ்வளோ எடுத்து வைக்கணும், 75,000 salary மட்டும் நம்ம தனியாக எடுத்து வைக்கிறோம். இப்போது ஒரு நாளைக்கு வந்து ஒரு டெலிவரி பாய் 60 parcel வந்து டெலிவரி பண்ணணும். பெர் டேக்கு வெறும் 60 parcel தான் டெலிவரி பண்ணணும் பெர் டெலிவரி பாய். அதுக்கு மேலே அவங்க டெலிவரி பண்ணுறாங்க, அதுக்கு மேலே அவங்களுக்கு வந்து சேலரி வந்து கொடுக்கலாம். இப்போ அந்த 60 parcel வந்து 5 delivery பாய் பண்ணுறாங்கன்னா பெர் டேக்கு வந்து 300 parcel வந்து டெலிவரி பண்ணுவாங்க. இதுவே இன் 30 days இஸ் ஈக்குவல் டு 9,000 parcel வந்து ஒரு மாதத்துக்கு இந்த 5 delivery பாயும் சேர்ந்து டெலிவரி பண்ணுவாங்க. இப்போது 5 delivery பாயும் 9,000 parcel முடிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து 18 rupees போட்டு கால்குலேட் பண்ணலாம். இப்போ 18 rupees போட்டு கால்குலேட் பண்ணோன்னா 1,62,000 வரும். ஒரு பார்சலுக்கு 18 rupees இன்ட்டு 9,000 parcel நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 1,62,000. இதில் அவங்களோட சேலரி வந்து மைனஸ் பண்ணிடுங்க, 75,000 மைனஸ் பண்ணிடுங்க. தென் நம்மளோட ஷாப் ரெண்ட் இருக்குல்ல அதுக்கு ஒரு 5,000 மைனஸ் பண்ணிக்குவோம். தென் நம்ம வந்து இதுக்கு வந்து ஃபியூல் போடணும்ல, 5 delivery பாய்க்கும் நம்ம ஃபியூல் எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரு மாதத்துக்கு 15,000 rupees மைனஸ் பண்ணிடுவோம். இப்போ இது எல்லாத்தையும் போகிற நம்மளுக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 67,000 வந்து நம்மளுக்கு பேசிக்காக இந்த ஒர்க்கை நம்ம பண்ணி முடிக்கிறோம். நம்ம இருந்துட்டு நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் தான் பண்ண போகிறோம். கரெக்டாக பார்சல் வந்ததுக்கப்புறம் அதை மேனேஜ் பண்ணி கரெக்டாக அந்த பார்சல் எடுத்து வச்சு அதை கொண்டு போய் அவங்க டெலிவரி பண்ணுறதுக்கு இப்போ எதுக்குங்க நம்ம வந்து 1 lakh ரூபா டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட நம்மளுக்கு சாஃப்ட்வேராக இருக்கட்டும், டெலிவரி பாய்க்கு பேக்காக இருக்கட்டும், எல்லாமே இது உள்ளக்கே நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க. கம்ப்ளீட்டாக ஒரு பேக்கேஜாக நம்மளுக்கு வந்து வந்துடும். இதுதான் வந்து அமேசான் லாஜிஸ்டிக்கில் வந்து பேசிக்காகவே நம்ம வந்து ஒரு 60,000 கிட்ட நம்ம ஏர்ன் பண்ண முடியும். இன்னமும் நம்ம எஃபர்ட் போட்டு இன்னமும் நம்ம நிறைய டெலிவரி பாய்ஸ் ஹையர் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா லேண்ட் கணக்கில் ஏர்ன் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது வந்து அமேசான் கிட்டேருந்து வர ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்குது, இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்படி ஒரு கார்ப்பரேட் கம்பெனி வந்து அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது இது வந்து நம்மளுக்கு வந்து பெர்மனெண்ட்டாக இருக்கும். எப்போதுமே நம்மளுக்கு வந்து ஒரு பயம் திடீர்னு பார்சல் இல்லாமல் போகிறதோ, அமேசான் ஒன்று எவ்வளோ பெரிய நிறுவனம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து நம்ம அது மூலியமாக எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும், எவ்வளோ பார்சல் நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு நம்மளுக்கு வந்து இது மூலியமாக நம்மளுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து இருக்க போகுது.
இதுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுற நம்பர்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருப்புன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிருங்க. இல்லை உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட் மீ.